அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஆட்டுப்பண்ணைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, ஆட்டுப்பண்ணையில் வளர்ப்பதற்கு எந்த ஆடுகள் சிறந்ததுன்னு சொல்லி இன்னமும் சரிங்க, அதாவது ஆடு வளர்ப்புகள்கிட்ட புதுசாக வர நியூ கமர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏற்கனவே ஆட்டுப்பண்ணை வச்சுருக்கட்டும், அந்த சந்தேகம் இன்னும் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. நம்மளும் இது சம்மந்தமாக நிறைய வீடியோ பதிவு நிறையா பண்ணியிருந்தாலுமே நேருக்கு அந்த சந்தேகமே தீரல. அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச சில சந்தேகங்களும் நேரோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பதிவில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொடியாடுகள் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக மேய்ச்சல் முறை மட்டும்தான் சிறந்தது. இது வந்து பல்வேறு பண்ணையாளர்கள் வந்து அதை சோதனைக்காக நான் சொல்ல சோதித்து பார்த்த மட்டும் சொல்ல, நான் நிறைய பேர்த்துக்கு அனுபவ ரீதியாக நிறைய கருத்துக்கு நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அப்படிங்கிற பார்த்தப்ப அவங்க பார்வையில் வந்து கண்டிப்பாக வளர்ப்புக்கு வந்து சிறந்த ஆடுன்னு பார்த்தா கொடியாடுகள் இருக்கலாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது மேய்ச்சல் முறைக்கு மட்டும்தான் கண்டிப்பாக சிறந்த ஆடுகள். கண்டிப்பாக ஒரு கொட்டில் முறைன்னு எடுத்துக்கிட்டால் கொட்டில் முறைக்கு கொடியாடுகள் சிறந்தது இல்லைங்க. ஒரு உதாரணம் சொல்ல போனீங்கன்னாக்கா, நான் என்னுடைய அனுபவத்தில் எனக்கு ஏற்பட்ட சில மாற்றங்கள் நான் சொல்கிறேன். நேருக்கு நான் வந்து தூத்துக்குடியில் போய் ஒரு 4 ஆடு கொடியாடு ஒரிஜினல் கொடியாடாக போய் வாங்கிட்டு இருந்தேன். இங்கேருந்து தூத்துக்குடி போய் வாங்கிட்டு வந்தேன். அதை ஒரு வருஷம் முடிய நேர்களுக்குலாம் வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். சரி, நம்ம வந்துட்டு ஆரம்பத்தில் வந்து கொட்டில் முறையில் வளர்க்கலான்ற ஐடியாவில் தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா மேச்சரில் கொஞ்சம் இடப்பிரச்சனை வருமே அப்படின்ட்டு நம்ம கொட்டில் முறையில் வளர்க்கலாமே சொல்லி பிளான் பண்ணி தான் வாங்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் தீவனத்தை கொண்டாந்து போட்டிருந்தாலுமே அந்த ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா தீவனத்தை சரியாக எடுத்துக்க மாட்டேங்குதுங்க, சரியாக சாப்பிட்றதில்ல. சாப்பிட்டாலுமே அது போதிய ஒரு திடகாத்திரமாக வளரல, எப்போது நோய் நோஞ்சா மாதிரியே ஆடுகள் வளர்ந்துச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கூலியால் ரெடி பண்ணி அந்நாடம் ஓரளவுக்கு மேய்ச்சல் கொண்டுட்டு போனோடனே ஆடுகள் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க. அப்படின்னு பார்த்தா அதில் ஏற்பட்டவருடைய மாற்றங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொடியாடுகளோட இயல்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 4 இடத்துல போய் மேயறது மட்டும் இல்லாமல் ஒரு தாவுகால் போட்டு நல்லா அண்ணா அப்படி உயரத்துக்கு உயரக்க காலை மேலே தூக்கி போட்டு வேலியில் மேய்ஞ்சி பழக்கப்பட்ட ஆடு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கொடியாடுகள் எடுத்தால் ஒரிஜினல் கொடியாடுலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வேலியில் மேய தான் முயற்சி பண்ணுதுங்க. ஸோ அப்போனா சில பேர் அந்த ஆடுகளை பார்த்தா வேலி ஆடுகள்னு சொல்லுவாங்க. இந்த கொடியாடுகளை சில ஏரியாவில் வேலி ஆடுகள்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அது வேலியில் தான் போய் மேயறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க. ஸோ அப்போ நம்ம மேய்ச்சலில் மேய்ச்சாடுனாங்க, அப்போ முழுக்க முழுக்க மேய்ச்சலே மேய்ங்க அதான் நல்லா சொல்லி ஒரு சில நேயர்கள் நமக்கு வந்து வீடியோ பதிவு பண்ணும்போது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக மேய்ச்சல் முறையில் நம்ம ஆடுகள் வளர்க்கும் போது அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சில பிரச்சனைகள் நம்ம நேரோட அதையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. மேய்ச்சல் முறையில் மேய்க்கும் மேய்க்க கொண்டுட்டு போகும்போது பார்த்தோன்னா மேய்ச்சல் நிலங்கள் ரொம்ப குறைவுங்க. அதாவது மழை அதிகமாக மழை அதிகமாக பெய்யறது இல்லை. அதில் மழை அதிகம் பெய்யாததில் மேய்ச்சல் நிலங்கள் அவ்வளோ இல்லை. மேய்ச்சல் நிலங்கள் இல்லாட்டியும் பரவாயில்ல, சரைட்டு இருக்கக்கூடிய அடப்பு காடில் வளர்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போல்லாம் வந்து முன்னெல்லாம் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் முடி பார்த்தீங்கன்னாக்கா அடப்புகள் அதாவது வேலிகள் நிறையாவே இயற்கை உயிர்வேலிகள் நிறைய இருந்துச்சுங்க. இப்போலாம் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உயிர்வேலிகள் மேக்ஸிமம் குறைஞ்சி போச்சுங்க. உயிர்வேலிகள் இருந்தால் மட்டுமே ஆடுகளுக்கு தீவனம் அதிகப்படியாக கிடைக்கிறது வாய்ப்பு இருங்க. இது வந்து அந்த காலத்துலேருந்து ஆடு வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ உயிர்வேலை எங்கே போச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உயிர்வேலிகள்லாம் இப்போ யாருக்கிட்டும் இல்லைங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா உயிர்வேலிக்கு வந்து இந்த இரும்பாலான ஃபென்சிங் சொல்லுவோம்ல இந்த கம்பி வேலி, இதை தான் வேலியாக பயன்படுத்திக்கிறாங்க எல்லா லேண்ட்லேயும். அது விவசாய நிலமாக இருக்கட்டும் அல்லது ஃப்ளாட்ஸுகளாக இருக்கட்டும் எதுக்காக இருந்தாலும் உயிர்வேலி யாரும் பயன்படுத்துறது இல்லைங்க. உயிர்வேலிகள் பயன்படுத்துறதால ஆடுகளுக்கு மேய்ச்சல் நிலம் கண்டிப்பாக குறைவு தாங்க என்னுடைய அனுபவத்தில். எங்கேயேதும் கொஞ்சம் ஏதோ ஒரு அடப்பு ஒரு சின்ன சின்ன அடப்பு ஒரு காடு அதாவது விளையாத காடுகள் பார்த்தோன்னா அதில் மட்டும் ஒரு சில இது பொந்து பொதான்னு இருக்கும். அதில் மட்டும்தான் நமக்கு வந்து அதாவது ஆடுகளுக்கு தேவையான புல்லோ ஒரு செடி கொடியோ கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குதுங்க. அப்படிங்கிறப்ப இப்போ உள்ள காலகட்டத்தில் உயிர்வேலி அமைக்கிறதுங்கிறது யாரும் அதிகமாக விரும்புகிறது இல்லைங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அது அந்த ஒரு அடப்பு வேலி ஆயிடுச்சுனாக்கா அது திரும்ப ஒரு கல்வி வேலியாக இருக்கட்டும் அல்லது கிழுவை வேலி உயிர்வேலி நிறைய வேலிகள் இருக்குதுங்க. சப்பாத்தி கல்வி வேலி இருக்குது. இந்த மாதிரி அந்த உயிர்வேலி அமைக்கிறதுக்கு ஆள் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குதுங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு டைம் இந்த மாதிரி ஃபென்சிங்கை விட்டுட்டாங்கனாக்கா அது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நிற்கிது. அப்படிங்கிறதுலாம் ஒரே டைமில் வேலையை முடிச்சுக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரே ஒரு ஃபென்சிங் ஒரு டைமில் விட்டுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு எல்லாமே நினைக்கிறாங்க. அதனால் உயிர்வேலி அமைக்கிறது யாரும் இல்லை. இந்த உயிர்வேலி இல்லாதாலுக்கு மெயின் காரணமே ஆடுகளுக்கு தீவன பற்றாக்குறை வரதுக்கு அதுவும் ஒரு காரணங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலுமே அதாவது இப்போ வேற ஒருத்தர் கொள்ளையாதனா கண்டிப்பாக அந்த கொள்ளை சைடு கண்டிப்பாக விடாதீங்க அப்படி சொல்லி தான் சொல்கிறாங்களே தவிர, நம்ம ஓட்டிகிட்டு போய் மேய்க்கிறது கண்டிப்பாக இட பிரச்சனை பெரும் பிரச்சனைங்க. நம்ம வந்துட்டு இப்போ ஒரிஜினல் கொடியாட்டு கெடா அதாவது ஒரிஜினல் கொடியாட்டோட கெடா தாங்க இது வந்து ஒரிஜினல் கெடாங்க இது வந்து ஒரிஜினல் தூய கொடியாட்டு கெடா இது வந்து இந்த ஒரு கெடாயை வச்சு தான்
அதாவது இதுலேருந்து ப்ரீட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆட்டு பண்ணை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆட்டு பண்ணை ஆரம்பத்தில் 65 கிட்ட 160 மேலே வச்சுருந்தோம். அதெல்லாம் வித்துட்டு இப்போ ஒரு 20 ரூபாய் தான் வச்சுருக்கோம். எதனால் குறைச்சிட்டோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது நிறைய முறை உங்களுக்கு திரும்ப திரும்ப ரிமைண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். நமக்கு இந்த தீவனங்கிறதுல வரதுனால தான் கண்டிப்பாக பார்த்துறோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நாட்டு ஆடுகள் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் மேய்ச்சலுக்கு மட்டும்தான் சிறந்ததாக இருக்குதுங்க. அதெல்லாம் மேய்ச்சலுக்குனா ஓகேங்க, இந்த ஆடுகள் இந்த குட்டில் முறைன்னு வரும்போது சிறப்பாக இல்லைங்க. அதனால தான் என்ன பண்ணோம், சரி செட் ஆகலை அப்படின்ட்டு நம்ம ஆடுகளை குறைச்சிட்டு நம்ம வந்து இப்போ மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகிறோம். மேய்ச்சல்னா ஒரு மணி நேரம் மேய்ச்சுவோம், திரும்ப பாக்கி நேரத்தில் நம்ம பண்ணையில் நம்ம ஏற்கனவே இவ்வளோ ஆடுகளுக்கு உற்பத்தி பண்ண தீவன பயிர் நிறையா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேம்பு வேப்பந்தலை இருக்குது, கொய்யா செடி இருக்குது, கொய்யா செடியில் வரக்கூடிய கிளைகள் இருக்குது. அது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய முருங்கை தோட்டம் 2 ஏக்கர் போட்டிருக்கோம், 2 ஏக்கர் நகை இருக்குது. அதில் கிளைகள் தேவையில்லாத கிளைகள்லாம் இருக்கும், அதை கவாத்து பண்ணி ஆடுகளுக்கு கொடுத்துருவோம். இப்படின்ட்டு நமக்கு வந்து தீவன பிரச்சனைகளில் மேய்ச்சலுக்கும் நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓட்டிகிட்டு போயிட்டு வருவோம். அப்படியே எல்லாத்தையும் நம்ம ஃப்ரீ லேண்டு கொஞ்சம் விட்டுருக்கோம், அதுலேயும் விடுவோம். இப்படியாக நம்ம ஆடுகளை வந்து இங்கிட்டும் இங்கிட்டுமா கொண்டுகிட்டு போகிறதுல மட்டும்தான் நம்ம நாட்டு ஆடுகளை வளர்க்க முடியுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் நான் அதாவது தொழில் ரீதியாக போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கனாக்கா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு தலைச்சேரியோ போயரோ அதுதான் சிறந்ததுங்க. என்னோடய சஜஷன், என்னோடய விருப்பத்தேர்வு அதை தான் நான் சொல்ல முடியுங்க. நீங்கள் ஏங்க போகலை அதெல்லாம் அப்படின்னு சொன்னீங்கனாக்கா, எங்கள் ஏரியாவில் அந்த ஆடுகளோட சேல்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுங்க. அதெல்லாம் நாட்டு ஆடுகள் தான் எங்கள் ஏரியாவில் சேல்ஸ் ஆகுன்ற நம்பிக்கையில் நான் நாட்டு ஆடுகளை வச்சுருக்கிறேங்க. ஒரிஜினல் கொடியாடு தாய்க்கு ஒரிஜினல் கெடா மட்டும் ஒரிஜினல் கெடா வச்சுருக்கிறேன். பாய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரிஜினல் கொடியாடுன்னு சொல்ல முடியாது, கொடியாட்டு வகையை சேர்ந்தது தான். அதாவது இப்போ எப்படி சொல்லுவாங்க, இந்த பர்சன்டேஜ்லாம் சொல்லுவாங்க, நம்ம அப்படி சொல்ல வரலங்க. ஆனால் கொடியாட்டு இனத்தை சேர்ந்தது தான், ஆனால் ஒரிஜினல் கொடியில்னு தான் சொல்லுவாங்க. அந்த இனத்தை வச்சு கிராஸ் பண்ணி அப்படியே ஓரளவுக்கு பண்ணையை டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆடுகளை பற்றி ஓரளவுக்கு அனுபவம் நிறையா கிடச்சி அனுபவத்தை வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. இன்னொரு விஷயம், ஆடுகள் தேர்ந்தெடுக்கும் போது எப்படி தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லி நம்ம நேயர்களுக்கு நிறையா பதிவு போட்டிருக்கேன். ஆடுகளை தேர்ந்தெடுக்கும் போது ஆரம்பத்தில் 10 ஆடுகளை மட்டும் தேர்ந்தெடுங்க. அது எப்படி எப்படி தேர்ந்தெடுக்கு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ பதிவாக நேயர்களுக்கு பதிவு பண்ணியிருக்கிறேன். முடிஞ்சினா அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி அந்த வீடியோ பார்த்து ஆடுகளை தேர்ந்தெடுங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ தான் வீடியோ பதிவாக பதிவு பண்ணாலுமே எப்போதுமே நேயர்கள் சந்தேகம் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம நமக்கு தெரிஞ்ச சந்தேகத்தை அப்பப்போ நேயர்கள் தெரிஞ்ச கேட்கக்கூடிய சந்தேகத்தை அப்பப்போ நிவர்த்தி பண்ணுற விதமாக ஒவ்வொரு வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். முழுவதும் மேய்ச்சல் முறையில் மேய்ச்சல் சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக முழுவதும் மேய்ச்சலில் கொண்டுட்டு போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்லி இப்போ 20 ஆடு வச்சுருக்கோம்னா முழுவதும் மேய்ச்சல் மேலே கொண்டுகிட்டு போகலாங்க. காலைல மேய்க்கிறதுக்கு போனால் ஈவினிங் கொண்டுகிட்டு வரலாம். அப்படிங்கிறப்ப நம்ம கண்டிப்பாக வேறு எந்த ஒரு வேலையும் செய்யவே முடியாதுங்க, இது நிதர்சனமான உண்மை. அதாவது ஒரு 20 ஆடு இருக்கா 30 ஆடு இருக்காலும் சரிங்க, காலையில் ஆட்டை ஓட்டிகிட்டு போனால் சாயந்தரம் வரைக்கும் வரணுங்க. தன்னுடைய வீட்டில் நல்லது நடந்தாலும் சரிங்க, கெட்டது நடந்தாலும் சரி, புள்ள குட்டி கொண்டாடி கல்யாணம் காது குத்து இப்படி சொல்லிட்டு எந்த ஒரு நல்ல காரியமாக இருக்கட்டும், சுப காரியங்களாக இருக்கட்டும், பக்கத்து வீட்டில் வந்து இறந்து கிடந்தாலும் தாய் தகப்பன் யார் இறந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக போக முடியாதுங்க. அப்படி ஒரு சூழ்நிலை தான் இருக்குதுங்க ஆடு மேய்க்கிறோட தொழிலெல்லாம். ஏன்னா ரெகுலராக ஆடு மேய்க்கிறவங்களும் இந்த கஷ்டத்தில் நிறையா அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. நான் நிறையா அனுபவிச்சிருக்கிறேன், அந்த அனுபவத்தில் தான் வந்து அந்த அனுபவ பதிவை தான் நம்ம நேரோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக முழுவதும் மேய்ச்சல் முறையிலுங்கிறது கண்டிப்பாக சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் தான் என்னுடைய பொறுத்தவரை. அப்படி சாத்தியமாச்சு அப்படின்னாக்கா எனக்கு யாருமே தேவையில்லை, எனக்கு ஆடு மட்டும்தான் தேவை அப்படின்னா கண்டிப்பாக முழுவதும் மேய்ச்சல் முறையில் சாத்தியமான ஒரு விஷயங்க. ஸோ முழுவதும் மேய்ச்சல் முறை யாராக்கெல்லாம் சாத்தியங்கிறத கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு மூலமாக நேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவில் உங்கள் நேரில் சந்திக்கிறேன். ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் கண்டிப்பாக தெரிவிங்க, கண்டிப்பாக நம்ம நேயர்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச பதிலை நேயர்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.